வெல்கம் டு டேஸ்டி குக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஒரு அருமையான சாஃப்டான சப்பாத்தி ரெசிபி தாங்க இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது மாவு நம்ம இன்னைக்கு கை வச்சு பிசைய வேண்டாங்க, அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். கை வச்சு கஷ்டப்பட்டு மாவு பிணைய வேண்டாம். அவசர அவசரமாக வேலைக்கு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி நம்ம டக்குன்னு வேகமாக வேலை முடிகிற மாதிரி ரெசிபி தாங்க டிப்ஸ் வீடியோ. சப்பாத்திக்கு நீ கை வச்சே பிசைய வேண்டாம், அந்த மாதிரி வீடியோ தான் நம்ம உள்ளே பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம சப்பாத்திக்கு மாவு குழைக்க போகிறோங்க. அதுக்கு நம்ம இந்த மிக்சியில் நம்ம எண்ணெய் தடவி கொடுத்துக்கிறேன். அப்போ மிக்சியிலலாம் மாவு நமக்கு ஒட்டி பிடிக்காமல் இருக்கும். கடைசியில் இது தடவி கொடுத்துக்கோங்க. இப்போ தடவி கொடுத்துட்டேன். இப்போ இதில் நான் ஒரு கப் மாவு எடுத்துருக்கேன், கோதுமை மாவு, அதையும் போட்டுக்கிறேன். உப்பு தேவைக்கு கொஞ்சம் சீனி சேர்த்துக்கிறேன். இது இப்போ நான் நல்லா ஒரு சுற்று சுற்றி எடுத்துக்கிறேங்க, ஏன்னா உப்பு சீனி எல்லாம் நமக்கு மாவில் மிக்ஸ் ஆகணும் இல்லையா, அதுக்காக. இப்போ நான் ஒரு சுற்று சுற்றி எடுத்துருக்கேன். சீனி உப்பு எல்லாம் நமக்கு மாவில் உடனே நல்லா மிக்ஸ் ஆகிடும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1 கப்பு மாவு எடுத்து இல்லையா, அதுக்கு 1/2 கப்பு நான் தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி ஒரே சேர்த்துறாங்க இல்லையா, கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. பார்த்துட்டு 1/2 கப் தண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இதை நல்லா மிக்சியில் நல்லா சுற்றி எடுத்துக்கலாம். இப்போ அதை நான் அரைச்சி எடுத்துட்டேங்க, பவுலுக்கு மாற்றிக்கிறலாம். நம்ம சப்பாத்தி மாவு அளவுக்கு நம்ம உருண்டை பிடிச்சி கையில் எடுத்தால் போதுங்க அந்த ஷேப் மாவுக்கு. நீங்கள் 1 கப்பு மாவுக்கு நீங்கள் 1/2 கப்பு தண்ணி எடுத்தீங்க சரியாக வருங்க. நான் இப்போ இந்த 1 கப்புக்கு 1 கப்புக்கு மாவு எடுத்தேன்னா 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேங்க, சரியாக வந்துச்சு. காலையில் நமக்கு 1 ஸ்பூனுக்கு சேர்த்து கொடுத்தா போதும். இதுவே நான் சொன்ன மெஷர்மெண்ட்டே கரெக்டாக தான் இருக்கும். நீங்கள் நிறையா இப்போ மாவு பிசைஞ்சோன்னா நீங்கள் 1 கப்பு எடுத்துகிட்டு மறுபடியும் 2வது கூட நம்ம அதே அளவுக்கு எடுத்து மாவு ஒட்டி எடுத்துக்கலாங்க. நிறையா மாவு பண்ணணும்னா இதை நம்ம கொஞ்சமாக 1-3 பேருக்கு 2 பேருக்குன்னா சரியாக வருது. இப்போ மிக்சிலையும் அவ்வளோ மாவு நமக்கு ஒட்டி பிடிக்காதுங்க, எண்ணெய் தடவிட்டு நம்ம சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சதுனால. இது காலையில் இப்போ இது நல்லா நம்ம சப்பாத்தி அளவுக்கு நம்ம இப்படி பிசைஞ்சு நம்ம சப்பாத்தி உருண்டைக்கு நம்ம பிடிச்சு வைப்போம் இல்லையா, அந்த இது மாதிரி நமக்கு பிடிச்சு வச்சா போதுங்க. சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம், பூரி போட்டு எடுத்துக்கலாம். பூரிக்கும் நல்லா சாஃப்டாக இருக்குங்க, இப்போலாம் பொங்கி ஃப்ளஃபியாக வரும். சப்பாத்தியும் நல்ல மெதுவாக இருக்குங்க. ரெண்டுக்குமே மிக்சியில் நம்ம ட்ரை பண்ணலாங்க. காலையில் 1 அவசர அவசரமாக நம்ம வேலைக்கு போகிறவங்களாக இருக்கட்டும், பிள்ளைகளை ஸ்கூலுக்கு விடுறவங்களாக நம்ம இருப்போம், எல்லா வேலையும் நம்ம காலையில் திறக்க விடுத்துட்டு ரொம்ப திறக்காக இருக்கும். அப்போ அவசரமாக நம்ம எல்லா வேலையும் செய்யணும். இந்த மாதிரி நமக்கு ஒரு சப்பாத்திக்கோ பூரிக்கோ போடணும்னா நீங்கள் மிக்சியில் போட்டு ட்ரை பண்ணலாங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டக்குன்னு இந்த மாவு வந்து நம்ம அந்த உருண்டை பிடிச்சி எடுக்கிறதா வேலை, அவ்வளோதான். பிடிச்சிட்டு நமக்கு என்ன சப்பாத்தியோ பூரியோ அந்த மாவை எடுத்துகிட்டு போடலாம். கை வச்சாலே உங்களுக்கு தெரியும் பார்த்திங்களா, அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. வாயில் வச்சா கரையும், அவ்வளோ மெதுவாக இருக்கும். பூரிக்குனாலும் சரி சப்பாத்திக்குனாலும் சரி மிக்சியில் ஓட்டி நல்லா ஒரே தான் அப்படியே கை விட்டு அப்படியே அடிச்சுக்கிட்டே இருந்தீங்களா நமக்கு அந்த சப்பாத்தி மாவு பதத்துக்கு உருட்டி அதிலே வந்துடும். நம்ம வெளியில் எடுத்துகிட்டு இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி உருண்டை வச்சுட்டால் போதுங்க. எடுத்து இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம பக்கத்தில் கிரேவி எதுவும் வச்சு முடிச்சுட்டு நீங்கள் சப்பாத்தி போட்டிங்களாக்கும் சூப்பராக இருக்குங்க, அருமையாக இருக்கும். உடனே போடலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு ஒரு சப்பாத்தி நான் போட்டு காட்டுறேன். பார்த்தீங்களா மாவு அப்படியே இறங்கு, பார்த்தீங்களா. இந்த டிப்ஸு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஒரு லைக்கு கொடுங்க. நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமே பார்க்குறீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நிறையா வீடியோ போட்டிருக்கேன், டிப்ஸ் வீடியோனாலும் சரி மணி சேவிங்னாலும் சரி சமையல் குறிப்பும் போட்டிருக்கேன், எல்லாத்தையும் பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இப்போ நான் உங்களுக்கு நான் ஒரு சப்பாத்தி போட்டு காட்டுறேன். இப்போ நான் சப்பாத்தி தடவி போட்டுக்கிறேங்க.
இப்போ நம்ம போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தடவி கொடுக்குறேன், திருப்பி கொடுக்குறேன். இந்த சைடும் லைட்டாக தடவி கொடுத்தா போதும். ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் ரொம்ப வேலை அவசரமாக வேலைக்கு போகிறவங்க இந்த ட்ரிப்பு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமாண்டில் சொல்லுங்கள், எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அடுத்தவங்களும் ட்ரை பண்ணுவாங்களே மற்ற ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக தான் வேலையும் ஈஸியாக உங்களுக்கு முடியுங்க. நிறையா டிப்ஸ் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள். அந்த சீனி ஏன் போட்டோம் தெரியுங்களா, அந்த மாதிரி கலராக நமக்கு வரும் சப்பாத்தி. பார்க்குறதுக்கே நல்லா அருமையாக இருக்குங்க. சப்பாத்தி வந்துருச்சு, எடுத்துக்கிறலாம் பார்த்தீங்களா. இதேவோ அடுத்த சப்பாத்தி போட்டு இப்போ அடுத்த சப்பாத்தியும் போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் தூத்து கொடுத்துக்கலாம். அதையும் திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ குட்டிஸ்க்குலாம் நீங்கள் கொடுக்கணும், பட்டரோ நெய்யோ எதுனாலும் நீங்கள் தடவி கொடுத்துக்கலாம். பார்த்தீங்களா, உங்களுக்கு பொங்கி வர்றதே தெரியுங்க. சூப்பராக இப்போ நான் உங்களுக்கு நான் சப்பாத்திக்கு மாவு எப்படி பிசையணும்னு சொல்லி நான் ஒரு டிப்ஸ் வீடியோ கொடுத்துருக்கேங்க. நான் உங்களுக்கு சப்பாத்தியும் போட்டு காமிச்சிருக்கேன், உங்களுக்கு என்ன ஒன்று பிச்சு காட்டுறேங்கருங்க. அப்படிங்கிற அப்படி பூவாக நான் பிளம் கொடுத்து கூட நான் பிக்கலை, அப்படியே மெதுவாக தான் அப்படியே இருக்கிறேன். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியும் அவ்வளோ சாஃப்டாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். நான் கஷ்டப்பட்டே இருக்கலைங்க, அப்படியே தொட்டோன்னே லைட்டாக தான் உங்களுக்கே தெரியுங்க. அப்படியே சூப்பராக பூவாக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க பார்க்கணும் விருப்பப்பட்டால் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.